ஒருத்தர் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து பட்டமைப்பு கொடுத்தாரு, அவர் வரல, உங்கெல்லாம் வந்து பெரியவர்கள், அவங்க வந்து அவங்க எப்படி பழகணும், நம்ம கூட இருக்க நண்பர்கள் எப்படி பழகணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சில சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் எப்படி தாண்டி வர்றது, ஒரு பாடம் படிக்கும் போது எப்படி படிக்கிறது, அறிவியல் வகுப்பு எப்படி இருக்கிறது, கணித வகுப்பு எப்படி இருக்குது, இதை எல்லாம் வந்து பல ஆண்டு ரிசர்ச் பண்ணி ஒரு சீடி போட்டு அதையும் ஃபைனல் பண்ணி பல்வேறு பள்ளிகளை கொண்டு ஃபைனல் பண்ணி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்தாங்க, கார்பரேஷனுக்கு கொடுத்தா அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தாங்க, இது 10 வருடத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு அடுத்து கொஞ்சம் இறங்கி நம்மளை மாதிரி உதயபுரம் என்ற பள்ளிகளுக்கு செய்யணும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக இருந்து அதை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 படிக்கிற குழந்தை நான் என்னென்ன செய்யணும், அதே மாதிரி 7 படிக்கிற குழந்தை இருக்க முடியாது, 7 படிக்கிற குழந்தை மாதிரி 8 படிக்கிற குழந்தை இருக்க முடியாது, 8 படிக்கிற குழந்தை மாதிரி 9 படிக்கிற குழந்தை இருக்க முடியாது, 9 படிக்கிற குழந்தை 10th இருக்க முடியாது, ஏன்னா அவங்க பொது தேர்வுக்கு போறாங்க. எல்லாத்தையும் எப்படி செய்யணும், பயமின்றி எப்படி செய்யறது, உடைய வந்து ஒரு முழு பெண்ணாக உருவாக்க வல்லது உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரோக்ராம். அதை மதுரையில் இருக்க பல்வேறு பள்ளியில் கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க. நம்மள மாதிரி கேள்வியில் இருக்கிற பள்ளிகளும் சரி, அதே போல அரசு பள்ளிகளும் சரி, கார்பரேஷன் பள்ளிகளும் சரி, எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க, எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஆகையால வந்து உங்களுடைய செயல்பாடு வந்து மிக சிறப்பாக இருக்கும் என்பதை வந்து எனக்கு எந்த வித சந்தேகமே கிடையாது. வெற்றி